இந்த சிறப்பு விருந்தினர் நமது தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்து வருபவர். ஒரு தெளிவான சிந்தனை இவருக்குண்டு. சிலர் பாரம்பரிய கலைகளை பேணும் பொழுது நவீன கலைகளை புறந்தள்ளி விடுவார்கள். அந்த நவீன கலையிலும் கூட நல்ல அம்சங்களை ரசிக்கக்கூடிய பண்பாளர். ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அரங்கேற்று கலை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கலைப்புல முதன்மையாளர் பேராசிரியர் முனைவர் குணசேகரன் அவர்கள் இதோ மேடையிலே. சிலர் திரைப்படத்தை திரை இசையை மூன்றாம் திரை இலக்கியம் என்று ஒதுக்கிவிடுவார்கள். ஆனால் அந்த திரை இசையிலும் கூட நமது பாரம்பரிய பண்பாட்டு கோலங்களை ஜனரஞ்சக அம்சமாய் பிரதிபலிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு திரைத்துறையிலும் பங்களிப்பினை வழங்கி வருபவர். நடிகர் நாசர் தயாரித்த தேவதை படத்தில் அண்டம் கெடுகெடுங்க ஆகாயம் முடுமுடுங்க என்ற பாடலை எழுதி பாடியவர். அது மட்டுமல்ல, அழகி திரைப்படம் தங்கர் பச்சான் அவர்களின் இயக்கத்தில் மற்றும் பள்ளிக்கூடம் படத்திலும் நடித்திருக்கின்றார். 9 ரூபாய் நோட்டு என்ற திரைப்படத்தில் வேலாயி வேலாயி என்ற பிரபலமான பாடலை பாடியவர். மற்றும் ஒரு கை கொஞ்சி பேசலாம், பாரதி போன்ற படங்களிலும் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டியிருக்கின்றார். கலை மாமணி புதுவை அரசு தமிழக அரசு இரண்டும் சேர்ந்து அவருக்கு கலை மாமணி பட்டத்தை வழங்கியிருக்கின்றது. நன்றி திரு குணசேகரன் அவர்களே. வணக்கம் ஐயா. நீங்கள் நமது தமிழ் பண்பாட்டு கோலங்களுக்கு ஆற்றி வரும், அதுவும் இளைய தலைமுறையினர் மத்தியில் அதனை ஜனரஞ்சகப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பிலே திரைப்படங்கள் அவர்களை சென்றடையும் வேகம் சக்தி அதிகம். ஆகவே அங்கும் கூட நாம், அதாவது இந்த புத்திஜீவிகள் எல்லோரும் தனியாக வட்டம் போட்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பார்கள், இல்லை. நாம் அடுத்த தலைமுறையை நோக்கியதாக என்பது பார்வை இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்களே, அதை நாம் பாராட்ட வேண்டும். எங்கே உங்கள் கலை பங்களிப்பை இந்த மேடையிலும் காட்டுங்கள். வேலாயி அடியே வேலாயி, வேலாயி அடியே வேலாயி, ஒரு வேதாந்தம் சொல்லவா வேலாயி, ஒரு வேதாந்தம் சொல்லவா வேலாயி. ஆடு வளர்த்தா ஒருங்க மிச்சம், மாடு வளர்த்தா சாணிதா மிச்சம், கோழி வளர்த்தா முட்டைங்க மிச்சம், குழந்தைய பெத்தா கோவகனம் மிச்சம். வேலாயி அடியே வேலாயி, வேலாயி அடியே வேலாயி. வானத்து பறவே விதைப்பதும் இல்லை, மழை வரும் முன்னே அறுப்பதும் இல்லை. வானத்து பறவே விதைப்பதும் இல்லை, மழை வரும் முன்னே அறுப்பதும் இல்லை. பசிப்பிணி கொண்டு படுப்பதும் இல்லை, இறை இல்லை என்று இறப்பதும் இல்லை. பறவைகள் எல்லாம் அழுவதும் இல்லை, அழுக இல்லாத மனிதர்கள் இல்லை. வேலாயி அடியே வேலாயி, வேலாயி அடியே வேலாயி, ஒரு வேதாந்தம் சொல்லவா வேலாயி. ஆடு வளர்த்தா ஒழுங்க மிச்சம், மாடு வளர்த்தா சாணிதா மிச்சம், ஆடு வளர்த்தா ஒருங்க மிச்சம், மாடு வளர்த்தா சாணிதா மிச்சம், கோழி வளர்த்தா முட்டைய மிச்சம், குழந்தைய பெத்தா கோவணம் மிச்சம். கடைசி மிச்சம் என்ன மோனு கண்ணு கலந்தது வேலாயி, கையில் கலந்தா மிச்சம் இருக்குது கணக்கு இருக்குது வேலாயி. வேலாயி அடியே வேலாயி,
வேளாயி அடியே வேளாயி கவலையில் இருந்தே தெளிவுகள் தோன்றும் களங்களில் இருந்தே தேசங்கள் தோன்றும் துயரத்தில் இருந்தே காவியம் தோன்றும் தோல்வியில் இருந்தே ஞானங்கள் தோன்றும் நடந்ததை மறந்து நடப்பதை நினைத்தால் நாளைய கிழக்கில் நம்பிக்கை தோன்றும் வேளாயி அடியே வேளாயி வேளாயி அடியே வேளாயி ஒரு வேதாந்தம் சொல்லவா வேளாயி ஆடு வளத்தா தொழுங்க மிச்சம் ஆடு வளத்தா சாணிக மிச்சம் தொழி வளத்தா முட்டைங்க மிச்சம் குழந்தைய பெத்தா கோவணம் மிச்சம் கடைசி மிச்சம் என்ன போனு கண்ணு கசங்கத வேளாயி கையும் காலும் பா மிச்சம் இருக்கு கணக்கு இருக்குது வேளாயி வேளாயி அடியே வேளாயி வேளாயி அடியே வேளாயி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அரங்கேற்று கரைகளின் பீடத்து முனைவர் கருணாநிதி அழகன் குணசேகரன் அவர்களை உங்களுக்கு எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்து இவ்வளவு நேரம் காத்திருந்து நிகழ்ச்சியின் நிறைவிலே நமது பண்பாட்டு கோலங்களை நமக்கே உணர்த்திய உங்களுக்கு, உங்கள் பணி மென்மேலும் தொடர வேண்டும். அது நாளைய தலைமுறையும் நமது கலை பண்பாட்டு கோலங்களை பெருமையோடு பின்பற்றும் காலத்தை உருவாக்க வேண்டும். நன்றி. அந்த வாழ்த்தையே உங்களுக்கும் மக்கள் சார்பாக தெரிவித்து நானும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இசைக்குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த லலிதா நகைக்கடை மாளிகை ஐயா கிரண் அவர்களுக்கும், இந்த நல்ல திறன்களை கலைத்திறன்களை மக்கள் மத்தியில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ரமேஷ் பிரபா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.